ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு என்கேஜ்மெண்ட் தீம் கேக் தான் டெக்கரேட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு 1.5 kg சாக்கோ ட்ரஃபிள் கேக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம க்ரம் கோட் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக க்ரீம் எடுத்து அதில் சாக்கோ ட்ரஃபிள் வந்து கனாஷ் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சாக்லேட் கனாஷோட ரேஷியோ வந்து 1:1. ஏன்னா வந்து நம்ம உள்ள மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம், மேலே வந்து போர் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது கஸ்டமைஸ்டு கேக்குன்றதுனால மேலே வந்து வேறு டிசைன் போட போகிறோம், மேலே வந்து போர் பண்ண போகிறதில்லன்றதுனால நம்ம வந்து 1:1 ரேஷியோலேயே வந்து கனாஷ் வந்து மேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து பேஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு, சுகர் சிரப் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து க்ரம் கோட் கொடுத்துடலாம். இது வந்து ஒரு 2-tier கேக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு டாப் லேயர் வந்து நம்ம க்ரம் கோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாட்டம் லேயர் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் வச்சுட்டேன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக க்ரீம் ஆட் பண்ணிட்டு சாக்லேட் க்ரீம் வந்து ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து சாக்லேட் கனாஷ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். க்ரீம் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃப்ளாட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கனாஷ் ஆட் பண்ணி அதையும் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் வந்து நம்ம எந்த பீஸ் எடுத்தாலும் நமக்கு வந்து அந்த சாக்லேட் ஃப்ளேவர் வந்து ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லேயர் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஐசிங் நைஃப்ல இருக்க அந்த சாக்லேட் கனாஷ் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் லேயர் வைக்கிறோம்ல அதுலேயே வந்து நம்ம அதான் அதில் நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா அது வந்து உள்ளே போயிடும். ஸ்பாஞ்சிலே நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த சாக்லேட் கனாஷ் வந்து வேஸ்ட் ஆகாது. ஏன்னா வந்து அதில் க்ரம்ஸு அதுக்கப்புறம் க்ரீமு எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ தட் நம்ம வந்து கனாஷ்லையும் நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது, க்ரீம்லேயும் ஆட் பண்ண முடியாது. செகண்ட் லேயர் வச்சோடனே நம்ம சைடில் வந்து ஸ்மூத்தன் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நமக்கு அன்இவனாக இருந்துச்சுன்னா தெரியாது, லேயர் வந்து சில டைம் வந்து சைடாக போனால் கூட நமக்கு தெரியாது க்ரீம் இருக்கிறதுனால. இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஓகே ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஃபீல் ஆகும். செகண்ட் லேயர் வச்சுட்டு நம்ம திருப்பி வந்து சாக்லேட் கனாஷ் தான் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப அதிகமாகவும் ஆட் பண்ணக்கூடாது, சில டைம் வந்து வெளியில் வந்து லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து ஓரளவுக்கு மீடியமாக வந்து ஆட் பண்ணிவிட்டு தேர்ட் லேயர் வந்து வச்சு நம்ம க்ரம் கோட் கொடுத்து எடுத்துக்கலாம். இது வந்து சாக்லேட் கேக்குன்றதுனால நான் வந்து சுகர் சிரப் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து சாக்லேட் கேக் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கொஞ்சம் ஹார்டாகும். ஸோ வந்து நம்ம சுகர் சிரப் வந்து அதிகமாக ஆட் பண்ணும்போது அந்த மாதிரி ஆகாது. நம்ம எவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் சுகர் சிரப் வந்து அதிகமாக ஆட் பண்ணோன்னா ஹார்டாகாது கேக்கு. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து க்ரம் கோட் கொடுத்துட்டு சைட் ஃபுல்லாக வந்து நல்லா கவர் பண்ணுற அளவுக்கு க்ரம் கோட் கொடுத்துட்டு நம்ம வந்து கேக்கை வந்து பேஸில் மாற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண போகிறோம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-30 minutes வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணுவேன். ஃபைனல் கோட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு 15-30 minutes வந்து ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக வைப்பேன். இப்போ இது நல்லா செட் ஆகட்டும், நம்ம வந்து பாட்டம் லேயர் வந்து க்ரம் கோட் கொடுத்து எடுத்துக்கலாம். சேம் ப்ராசஸ் தான், இருந்தாலும் நான் ஒன் டைம் காட்டுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐசிங் நைஃப் வந்து எப்படி பிடிச்சி எப்படி வந்து நம்ம ஸ்மூத்தன் பண்ணோம் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து 2 வாட்டி காமிச்சதுனால உங்களுக்கும் கொஞ்சம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து லேயருக்கு உள்ளே போடுற க்ரீம்லாம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஃப்ளாட்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். சேம் தான் நெக்ஸ்ட் வந்து சாக்லேட் கனாஷ் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் பெரிய லேயருன்றதுனால நான் கொஞ்சம் அதிகமான க்ரீம் ஆட் பண்ணுறேன். கீழே வந்து 1 kg, மேலே வந்து 1/2 kg தான் வச்சு இந்த டயர் கேக் வந்து பண்ண போகிறோம். சாக்லேட் கனாஷ் வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகணும், இல்லைனா நம்ம வந்து சைட் பீஸ் நமக்கு கிடச்சிதுன்னா சுத்தமாக அதில் சாக்லேட் ஃப்ளேவரே இருக்காது. செகண்ட் லேயருக்கும் சேம் ப்ராசஸ் தான். நான் இந்த டயரில் வந்து நான் ஃபர்ஸ்ட் லேயர் வைக்கிறோம்ல அதில் மட்டும் நான் அதிகமான சுகர் சிரப் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது மேலே ஒரு 1/2 kg தூக்கி வைக்கும்போது இந்த 1 kg நம்ம அதிகமாக சுகர் சிரப் போட்டிருந்தோம்னா கீழேருந்து நமக்கு சுகர் சிரப்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதுவும் நம்ம க்ரம் கோட் கொடுக்கும்போதெல்லாம் வராது, நம்ம ஃபைனல் கோட்லாம் கொடுத்து ஃப்ரிட்ஜில் நல்லா செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபைனலாக மேலே இருக்க லேயர் எடுத்து செட் பண்ணும்போது தான் வெயிட் தாங்காமல் நமக்கு சுகர் சிரப்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஃபைனல் கோட்லாம் கொடுத்து நல்லா செட் பண்ணியிருப்போம், அப்போ தான் வந்து லைட்டாக சுகர் சிரப் வந்து அதுவும் சாக்லேட் கேக்னா சொல்லவே வேணாம் ப்ரௌன் கலரில் வெளியில் வரும். எனக்கு இந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கு. அதுவும் வந்து சின்ன சின்ன கேக்கில் இல்லை, பெரிய பெரிய 5 kg, 4 kg அந்த மாதிரி கேக்கில் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு எனக்கு. அதுவும் இந்த மாதிரி பெரிய பெரிய கேக், அதாவது 4 kg, 5 kg இந்த மாதிரி வெயிட் உள்ள கேக்கில் வந்து அந்த மாதிரி சுகர் சிரப் அதிகமாகி அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கேக் ஃபுல்லாகவே வந்து விரிசல் விட்டுரும். இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி வந்தப்போ நீங்கள் எப்படி வந்து அதை மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஒன்றும் பண்ண மாட்டேன், டிஷ்யூ எடுத்து அப்படியே நல்லா வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருவேன். டிஷ்யூ எடுத்து பேஸ் ஃபுல்லாக வந்திருக்கும், அதை ஃபுல்லாக வந்து டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிடுவேன் அவ்வளோதான். மற்றபடி வந்துக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக, வேறு என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நம்ம வந்து க்ரம் கோட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆனால் கூட பரவாயில்ல. நம்ம ஃபைனல் கோட்லாம் கொடுத்து ஃபைனல் கோட் வந்து நல்லா செட் ஆகிடுச்சின்னா நம்ம திருப்பி வந்து அதை ஏதாச்சும் பண்ணோன்னா அது வந்து ஒரு மாதிரி ஏர் பப்ளஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் க்ரீமில். ஸோ எனக்கு தெரியல வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து எப்போவுமே பெரிய கேக் இல்லை ஸ்டெப் கேக் பண்ணுறதா இருந்தாலே நான் வந்து பாட்டம் லேயரில் வந்து ஒரு லேயர் மட்டும்
மட்டும் நான் சுகர் சிரப் ரொம்ப கம்மியாக தான் போடுவேன். பட் சில டைம் வந்து என்ன அறியாமையே நான் வந்து எப்போவுமே போடுற மாதிரி போட்டுட்டேன்னா அது வந்து அப்படியே லீக் ஆக ஆரம்பிச்சிடுது. இப்போ இந்த கேக் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு ஃப்ரிட்ஜில். நம்ம இப்போ வந்து ஃபைனல் கோட் வந்து ஒயிட் கலர் ஃபுல் ஒயிட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா வந்து இது ரெட் வித் ஒயிட் அந்த மாதிரி தீமில் கேட்டதுனால இந்த பாட்டம் லேயரும் டாப் லேயர் ரெண்டுமே வந்து ஒயிட் தான் கொடுக்க போகிறோம். மேலே வந்து ரெட் கலர் டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஃபைனல் கோட்டுமே வந்து ஐசிங் நைஃப்லேயே தான் கொடுப்பேன். பட் வந்து பைப்பிங் பேக்கில் போட்டு பைப் பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது நல்லா ஃபினிஷிங் வரும். ஆனால் எனக்கு வந்து இதுவே பழகிடுச்சு, இதுவே வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நான் இப்படியே பண்ணிடுறது. பட் ரொம்ப டாலான கேக்கு அப்படி இல்லை வெயிட் அதிகமான கேக்கு ரொம்ப பெரிய கேக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பைப்பிங் பேக்கில் போட்டு பைப் பண்ணிவிட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து அப்போ தான் ஃபினிஷிங் கரெக்டாக வரும், இல்லைன்னா கொனை கொனையாக ஆகிடும். இப்போ இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நிறைய பேர் வந்து எங்கிட்ட எப்படி ஆர்டர் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க, வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்துலாம் கேட்குறீங்க. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும்தான் டெலிவரி கொடுத்துட்ருக்கேன். அதுவும் தாம்பரம் பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான். நீங்களே வந்து உங்களுக்கே வந்து தெரியும்ல, இது வந்து ஐஸ் கேக்கு ரொம்ப தூரம்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ வந்து தாம்பரம் கிட்டே இருக்கீங்க, என்னாலே வந்து வாங்கிக்க முடியும், இல்லை நீங்கள் டெலிவரி கொடுத்தா கூட வந்து கேக் சேஃபாக வர அளவுக்கு தான் எங்கள் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இப்போது நான் அதே மாதிரி டாப் லேயரும் ஃபுல்லாக ஃபைனல் கோட் கொடுத்து எடுத்துக்கிட்டேன் ஒயிட்டில். தென் வந்து ரெட் வெல்வெட் க்ரம்ஸ் மாதிரி ரெட் கலர் கேக் வந்து நான் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு ரெட் வெல்வெட் கேக் மாதிரியே ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டாக் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து டாப் லேயர் எடுத்து மேலே வந்து ஸ்டாக் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு நான் வந்து டபுள்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கேக்கு அப்படின்றதுனால இதுக்கு வந்து பிளாஸ்டிக் டபுள்ஸ்லாம் தேவையில்லை. இப்போ இது வந்து ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் ரெண்டு ரோஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதோட இந்த காம்பு வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம அந்த ஸ்டெம்மோடு வச்சோம்னா நமக்கு வந்து அதில் எதனா பூச்சி கீச்சி இருந்துச்சுன்னா அது அப்படியே கேக்குக்குள்ளே போய் கேக்கு வந்து சாப்பிட்றோம். ஸோ வந்து நம்ம இந்த ஸ்டெம்மை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கியூர் வந்து செட் பண்ண போகிறோம். இந்த ஸ்கியூர் வந்து செட் பண்ணும்போது ரெண்டு சைடும் வந்து அந்த ஷார்ப்பான பகுதி வந்து எடுத்துக்கணும். அதை தான் வந்து ரோஸ் உள்ள வந்து ஃபிட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு ரோஸ் வந்து உடையாமல் கிடைக்கும், இல்லைனா வந்து ரோஸோட பெட்டல்ஸ் எல்லாம் வந்து பிஞ்சு வந்துடும். இதே மாதிரி இன்னொரு ரோஸ்க்கும் பண்ணிவிட்டு அந்த குட்டி குட்டி ஒயிட் ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்டாக் பண்ண நம்ம கேக்குக்கு வந்து சப்போர்ட்காக ஸ்கியூர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸ்கியூர் கொடுத்துட்டு நம்ம வந்து ரோஸ் வந்து செட் பண்ணி எடுத்துடலாம். மேலே ஒன்றும் சைடில் ஒன்று மட்டும் தான் செட் பண்ணுறேன். ஏன்னா இது பெரிய கேக்காக இருந்தால் நம்ம ரெண்டு ரெண்டு செட் பண்ணால் கூட அழகாக இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப சின்ன கேக்குன்றதுனால ஒன்று வச்சாலே அது பெருசாக தெரியுது. அதுக்கப்புறம் ஒயிட் ஃப்ளவர்ஸ் வச்சு ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக இந்த என்கேஜ்மெண்ட் டாப்பர் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் பேக்கிங் ரிலேட்டட் குவெஷ்சன்ஸ் இல்லை குவேரிஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள். அடுத்து வர வீடியோவில் வந்து நான் அப்படியே போஸ்ட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக நம்ம வந்து அவங்களோட நேமோட இனிஷியல் மட்டும், அதாவது ஏ ஹார்ட் போட்டு எஸ் மட்டும் வச்சுட்டு அவ்வளோதான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். பேக் பண்ணி நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் டெலிவரி கொடுத்துடலாம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.